ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஈஸியாக ஃபிஷ் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நினைக்கிறேன் பார்க்க போகிறோம். இந்த மீனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டா மீன். இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான வேலை, ஏன்னா இதோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மீனோட தலையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா மீனுக்கு ரெண்டு சைடு இருக்கக்கூடிய இந்த முள், அந்த முள்ளை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஈஸியாக தோல் வந்து உரிக்கிறதுக்கு வந்துடும். பாருங்கள், ரெண்டு சைடு இருக்கக்கூடிய முள்ளை வந்து அழகாக எடுக்கிறாங்க. இப்போ சைடு இருக்கக்கூடிய முள்ளை எடுத்துட்டாங்க. இந்த மீன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது, அதனால் இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணுறாங்க. இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த தோலை உரித்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், தோல் வந்து ஈஸியாக அந்த அருகாமணிலே வந்து அழகாக எடுத்துட்டாங்க. இந்த ஃபிஷ் க்ளீனிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை தான். இதை கரெக்டாக க்ளீன் பண்ண தெரியாதவங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து அப்படி பிச்சு பிச்சு போட்டுருவாங்க. அந்த தோல் வந்து கலக கலண்டு வந்துருச்சு. இப்போ இந்த மீனை வந்து துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதோட வால் சைடும் கட் பண்ணுறாங்க, அதே மெத்தட் தான். ரெண்டு சைடு இருக்க முள்ளை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தோல் வந்து ஈஸியாக எடுக்க வந்துடும். அந்த தோலை வந்து அருகாமணியில் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் அந்த கலண்டு வருது. நம்ம கையால் வந்து ஈஸியாக அதை உரிக்கவே முடியாது, இந்த தோல் ரொம்பவே ஹார்டாக இருக்குது. மீன் தலையில் இருக்கக்கூடிய சவ்வு அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுடலாம். இந்த மீன் கட் பண்ணும்போது ரொம்பவே ரத்தமாக இருந்துச்சு. இப்போ இது ரெண்டு மூணு தண்ணிக்கு நல்லா அலசி எடுத்துடலாம். இதை நல்லா அலசி எடுத்துட்டோம். ஒரு மூணு நாலு தண்ணி விட்டு ரொம்பவே அலசி எடுத்துட்டோம். இப்போ ஃபிஷ் க்ளீனிங் முடிஞ்சுது. ஃபிஷ் வந்து குழம்பு வைக்க ரெடியாக இருக்குது. இந்த ஃபிஷ் க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வரை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.